Hi friends, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்னன்னா வசிஷ்டர் மகரிஷி வரலாறு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வேத காலத்தில் வாழ்ந்து புகழ்பெற்ற முனிவர் வசிஷ்டர். இவர் பிரம்மரிஷி என்ற பட்டம் பெற்றவர். சப்த ரிஷிகள் ஏழு பேரில் வசிஷ்டரும் ஒருவர். இவரது மனைவி பெயர் அருந்ததி. வேதங்களில் இருக்கும் பல மந்திரங்களை இவர் உருவாக்கினார் என்று சொல்லப்படுகிறது. தேவலோக பசுக்களான காமதேனு நந்தினி என்ற ஆகிய இரண்டு பசுக்களை வசிஷ்டர் பராமரித்து வருகிறார். ஒருமுறை கௌசிகன் என்ற மன்னன் அந்த பசுக்களை கவர்ந்து செல்ல முயன்றான். ஆனால் வசிஷ்டரின் தவ வலிமை முன்னால் மன்னரின் பட வலிமை தோற்று போனது. இதையடுத்து தானும் தவம் இருந்து பிரம்மரிஷி பட்டம் பெறுவதாக வசிஷ்டரிடம் அந்த மன்னர் சவால் விட்டான். அந்த மன்னனை பிற்காலத்தில் விஸ்வாமித்ர மகரிஷியாக மாறியவர். ராமாயண காவியத்தில் ராமரின் தந்தையாக தசரத மன்னனுக்கு அரசவை குருவாக விளங்கினார் வசிஷ்டர். அப்போது ராமனையும் லட்சுமணையும் வனத்திற்கு அழைத்து செல்ல விஸ்வாமித்ர வந்திருந்தார். தசரத மன்னன் ராமனை காட்டிற்கு அனுப்பி தயங்கினார் நிலையில் வசிஷ்டர் கூறியதன் பேரில் விஸ்வாமித்திரரை ராமனை லட்சுமணனையும் அனுப்பி வைத்தார்.